ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டாபிக் தான் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஒரு ரீடிங் வந்து நாம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நீங்கள் உங்களுடைய உறவுகளில் உங்களுடைய கணவன் இல்லை மனைவி உங்களுடைய குழந்தைகள் இல்லை பிடிச்ச ஒரு உறவினர்கள் சில பேர் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அந்த மாதிரி இவங்களுடைய உறவுகள் பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச உறவுகள் கிட்ட யாருக்கிட்டையாவது கொஞ்ச நாளா பேசாம இருக்கீங்க விலகி இருக்கீங்க ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கு அப்படின்னா பட் இப்போ பேசணும்னு தோணும் மனஸ்தாபம் இருக்கும் ஆனா மனசுக்குள்ள அவங்கள பத்தின நினைவுகள் அதிகமா இருக்கும் திருப்பியும் சேர வாய்ப்பு கிடைக்காதெல்லாம் ஏங்குவீங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அந்த உறவு திருப்பியும் சேருமா அது எப்படி சேரும் இல்லை சேரலைன்னா அதுக்கான பிளாக் என்ன என்ன சொல்யூஷன் பண்ணா அது வந்து சேரும் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ரீடிங்ல ஸோ அஸ் யூஷுவல் நீங்க வந்து ஃபைல் செலக்ஷன் காட்டுற செலக்ஷன் பண்ணிக்கோங்க ஃபைல் நம்பர் ஒன் எல்லோ கலர் கிறிஸ்டல் ஃபைல் நம்பர் டூ பிங்க் கலர் கிறிஸ்டல் ஃபைல் நம்பர் த்ரீ பர்பிள் கலர் கிறிஸ்டல் ஸோ இந்த மூணு கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்ணை மூடி நீங்க எந்த உறவுக்காக இதை பாக்குறீங்களோ அந்த நபரை மனசுல நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு கிறிஸ்டலுக்குமான ரீடிங் வந்து நம்ம பார்க்கலாம் நீங்க உங்களுடைய ரீடிங்கை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மீண்டும் இணைவோம் நிச்சயம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ சோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்க்கலாம் உங்களுடைய உறவு உறவோட பிரிந்த அந்த உறவோட சேருவீங்களா எப்படி சேருவீங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் உறவோட நீங்க சேரணும் அந்த உறவு திருப்பியும் பின்தொடரணும் மீண்டும் வந்து இணையணும் அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் வந்து தேவை சரிங்களா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்தாதான் இந்த உறவு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ யாரோ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் இந்த உறவுக்காக ரொம்ப மெனக்கெட்டலை ஒருத்தர் நிறைய இதுக்காக எஃபர்ட் போட்டிருப்பீங்க நிறைய வந்து இதுக்காக விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணியிருப்பீங்க இந்த உறவுக்காக ஆனா ஒருத்தர் அந்த ஒரு நபர் வந்து இதுக்காக தியாகம் பண்ணியிருக்க மாட்டாங்க பெரிய அளவுல எந்த வித ஒரு முயற்சியும் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க சோ அதனால யார் அப்படி அந்த முயற்சி எடுக்கலையோ அந்த நபர் அதாவது உங்க ரெண்டு பேருக்குள்ள யார் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சி எடுக்காம இருந்திருக்கீங்களோ அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் கண்டிப்பா வேணும் அப்படி முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த நபர் வந்து மனதளவில் வெளியேறணும் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டோமே அந்த பர்சன் நம்ம நம்மளுடைய பர்சன் எஃபர்ட்டே போடலையே அப்படின்ற ஒரு விரக்தியில இருந்து அவங்க வெளியேறணும் இன்னொரு அந்த எஃபர்ட் போடாத பர்சன் எஃபர்ட் போடணும் இனிமே வந்து எஃபர்ட் போடுறதுக்கான ஒரு முழு மனமாற்றம் அவங்களுக்கிட்ட நடக்கணும் சோ இது நடக்கும் போது தான் ரெண்டு பேருடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சீரா இருக்கும் நியூட்ரலா பேலன்ஸ்டா இருக்கும் அப்போதான் இந்த ஒரு உறவு வந்து சேரும் அது சேர்ந்தாலும் வந்து பர்மனன்டா இருக்கும் சரிங்களா ஏன்னா இது ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு சமமான ஒரு உணர்வாவோ இல்ல சமமான ஒரு தூண்டுதலாவோ ஒரு ஒரு ஆக்ஷனை ஒரு தூண்டுதலாவோ ரெண்டு பேருக்கும் சமமா இல்லை சோ ஒருத்தருக்கு ரொம்ப ஹையா இருந்து ஒருத்தருக்கு ரொம்ப லோவா இருந்திருக்கு அதுதான் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு காரணமே சோ இந்த உறவுல வந்து ஒரு விரிசல் வர்றதுக்கு எப்போ இது ரெண்டு நிலைமையும் வந்து மாறுதோ சோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அவுட்புட் கொடுத்தவங்க கூட அந்த மீடியம்க்கு வரணும் ஒரு பேலன்ஸ்டா நியூட்ரலா வரணும் நார்மலுக்கு வரணும் ரொம்ப லோவா அவுட்புட்டே கொடுக்காத அந்த வந்து அவுட்புட் கொடுக்கற தன்மைக்கு வரணும் இப்படி ஒரு பேலன்ஸ்டா ரெண்டு பேரும் வந்து மாறும் போது தான் நீங்க ரெண்டு பேர் எடுக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் உங்களுக்குள்ள பர்சனலா ஏற்படக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ரிலேஷன்ஷிப்ல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பார்மேஷனா வந்து அமையும் அப்படி அமையும் போது தான் இந்த உறவு வந்து கண்டிப்பா வந்து சேரும் ஆனால் கண்டிப்பா சேர்ந்தே தீரும் பட் அதுக்கு நீங்க இந்த ரெண்டு பேருமே இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வர்றது ரொம்ப அவசியம் ஏன்னா விரக்தி நிறைய இருக்கு இழப்பு இருக்கு அதுவும் ரெண்டு பேருக்குமே பொருள் ரீதியா பொருளாதார ரீதியாவும் நிறைய பிரச்சனைகள் மேற்கொள்ள வேண்டி இருந்தது சோ இதில் ஒருத்தர் கண்டிப்பா வந்து பணம் சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக தான் ஓடிட்டே இருந்திருப்பாங்க உங்களுடைய உறவுக்கு பெருசா மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுடைய அந்த உறவு சார்ந்த நபரா கூட இருக்கலாம் சோ இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு இழப்பு ஏதோ ஒரு இழந்த மாதிரியான ஒரு எண்ணத்தையும் உருவாக்கிட்டு இருக்கும் சோ அந்த ஒரு விஷயம்தான் இந்த ஒரு விரிசல் பிரிவுக்கு காரணமா பிளவுக்கு காரணமா இருந்திருக்கு சோ அதுல ஒரு மாற்றம் வந்ததுன்னா கண்டிப்பா இந்த உறவு வந்து சேரும் நீங்களும் உங்க சைடு அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க நீங்க ரொம்ப டூ மச்சா இதுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சோ அத வந்து நார்மலா குறைச்சிக்க பாருங்க நீங்க உங்க சைடுல அந்த மாற்றத்தை கொண்டு வரும் போது அவங்க சைடுலயும் அது வந்து உணர ஆரம்பிப்பாங்க சோ ஒரு எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா எதுவுமே ஒரு வெறுப்பாயிடும் சரிங்களா அன்பு கூட ரொம்ப அதிகமா கொடுக்கும் போது அது வந்து ஒரு வெறுப்பு நிலையை கொடுத்துரும் இரிட்டேட் ஆயிடும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆகியிருக்கலாம் பட் நீங்க இப்போ அதை நார்மலைஸாக பண்ணி வரும்போது போது அவங்களுக்கே வந்து ஒரு கில்ட்டி ஃபீல் உண்டாகும் இவங்க இந்த அளவுக்கு மாறி இருக்கும் போது சம் சரி நம்மளும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கருணை காட்டலாமே அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் இந்த உறவு திருப்பி சேர்றதுக்கான ஒரு பாலமாக இருக்கும் பட் அப்படி சேரும் போது கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கிளாரிட்டியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பர்மனெண்ட்டாகவும் வந்து இருக்கும் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்டை வந்து கிளாரிட்டி ஆக்குங்க மைண்டை தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்க சில மாற்றங்களை கொண்டு வரும் போது அவங்க சைடும் அதை வந்து பார்ப்பாங்க நீங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆயிரு சேஞ்ச் ஆயிருக்கீங்க அப்படின்றத அவங்க பார்க்கும் போது அந்த மாற்றம் ஏற்படும் தென் அப்ப இந்த உறவு வந்து சேர்றதுக்கான பாசிபிட்டிஸ் அதிகமா இருக்கும் சரிங்களா ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பா அவங்க உறவும் வந்து சேரும் ஸோ பயல் நம்பர் ஒன் இதுதான் உங்களுக்கான ஒரு ரீடிங் நீங்க இந்த ரீடிங் இப்போ பார்த்துருப்பீங்க சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மீண்டும் இணைவோம் இது நடந்தே தீரும் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பீட்பேக்லயும் கமெண்ட் பண்ணுங்க பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்ட்ல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்கலாம் ஸோ உங்க பிடித்த நபரோட இப்ப பிரிந்து இருக்கீங்கன்னா ஸோ மீண்டும் நீங்க வந்து சேருவீங்களா எப்படி சேருவீங்க என்ன மாதிரியான ஒரு தடைகளை நீங்க வந்து கடந்து வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம இப்ப பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு நபராக தான் இருப்பாங்க உங்களுடைய உங்களோட பேரண்ட்ஸ் இல்லை உங்களுடைய பசங்க உங்களுடைய கூட பிறந்தவங்க உங்களுடைய மேரேஜ் பார்ட்னர் இந்த மாதிரி ஃபேமிலி சம்மந்தப்பட்ட இல்லை ஃபேமிலிலேயே வந்து ரிலேட்டிவ்லேயே ரொம்ப யாருக்காவது சில பேருக்குலாம் ரிலேட்டிவ்லேயே வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்லி பாண்ட் யாருக்கிட்டையாவது இருக்கும் இல்ல அம்மா அப்பா ஈக்குவலா உறவினர்களை வச்சு யாராவது ஒருத்தவங்களை வச்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு பர்சன் தான் இருக்கிறாங்க சரிங்களா அவங்களோட அந்த மனஸ்தாவம் வந்து சரியாகுமா பேசுவீங்களா சேருவீங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் என்னன்னா இப்போ உங்களுக்கு எப்படி பேசணும் சேரணும்னு இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பேசணும் சேரணும்னு வந்து இருக்கு சரிங்களா உங்களை பத்தி அவங்க வந்து கண்டிப்பா நிறைய ஃபீல் பண்ணுவாங்க ஆனா நீங்க வந்து ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த மன சங்கடத்துல இருந்து ரெக்கவர் ஆயிட்டீங்க ஆனா அவங்க ஆயிட்டீங்கன்னா இன்னும் ரெக்கவர் ஸோ இன்னும் அந்த அந்த ஆகலதான்சிலேஷன் உங்களுக்குள்ள வந்து நடக்காம இருக்கு ஸோ அவங்களுக்கு இன்னும் வந்து டைம் தேவைப்படுது இன்னும் மனதார அந்த ரெக்கவர் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கும் நீங்க ஹர்ட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கடந்து வர்றதுக்கும் அந்த ஒரு டைம் வந்து தேவைப்படுது சோ எப்படி பார்த்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகுது நீங்க வந்து பேசாம இருந்தீங்கன்னா அடுத்து ஒரு நாலு வாரத்துல அவங்களோட மீட் பண்றதுக்கு பேசுறதுக்கு திருப்பியும் அவங்களுடைய இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படி இல்லை இன்னும் ஆறு மாசல ஆகல தான் வந்து இந்த இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல இது வந்து கம்ப்ளீட்டா அவங்க மனதுல இருந்து இந்த காயங்கள் அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ஆறு மாதங்கள் வந்து ஆகும் சரிங்களா நீங்க அது வரைக்கும் கண்டிப்பா அமைதியா வந்து பொறுமையோட அமைதியோட இருக்கணும் அதெல்லாம் தாண்டி முழு நம்பிக்கையோடையும் இருக்கணும் நிறைய பேர் வந்து அம்மாவா இருப்பீங்க உங்களுடைய பசங்களை வந்து பிரிஞ்சு இருப்பீங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய அம்மாவை வந்து பிரிஞ்சிருப்பீங்க சோ அவங்களோட அந்த சேர்றது மனஸ்தாபங்கள் அதெல்லாம் நீங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் ஆனாலும் என்ன தனியா இருந்தாலுமே சரி உங்களை பத்தி அவங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அந்த அவங்க இல்லாத வெறுமையை உணர்றீங்களோ அதே மாதிரியான வெறுமை அவங்களுக்குள்ளும் உங்க மேல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இங்க ஆஹ் கிளியரா காட்டுது சரிங்களா உங்களுக்குள்ள அந்த அந்த பாசம் பிணைப்பு பாண்டிங் இது எல்லாமே ரொம்ப மியூச்சுவலா இருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்ல அப்படின்ற மாதிரி இல்ல ரெண்டு பேருக்குமே அது சரிசமமா இருந்திருக்கு நீங்க எந்த அளவுக்கு அன்பு கொடுத்திருக்கீங்களோ எந்த அளவுக்கு ஹெல்ப் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ அது அந்த அளவுக்கு அவங்களும் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க இருந்திருக்கும் சோ இது வந்து சில பேர் அஹ் மத்தவங்களால கூட உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் சரிங்களா இதுக்கு மத்தவங்க கூட காரணமா இருந்திருக்கலாம் இந்த ஒரு பிளவு ஏற்படுறதுக்கு பட் அவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த தனிமை ரொம்ப அவசியம் இப்போ ஏன்னா இந்த தான் வந்து நீங்க நிறைய விஷயம் ரியலைஸ் பண்ணுவீங்க ரெண்டு பேருமே சோ ரெண்டு பேரோட வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை சோ எந்த அளவுக்கு அந்த பாண்ட் இருக்குது கிட்ட இல்லாதது இதுல என்ன அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது நீங்க உணர்றதுக்கு அந்த ஒரு டைம் பீரியட் வந்து கண்டிப்பா வந்து தேவை அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது சோ விரைவில் அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் உருவாகும் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ அப்போ நீங்களும் வந்து போல்டா ஸ்ட்ராங்கா பேசணும் ஹானஸ்டா அதாவது மனசுல பட்டதை ஹானஸ்டா வந்து பேசணும் அதாவது அவங்க சம்பந்தமா விஷயங்களை அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹானஸ்டா போல்டா பேசும்போது கூட தேவையில்லாம மற்றவங்களால ஏற்பட்ட அந்த மனக்கசப்புகள் இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகவும் நிறைய சான்ஸ் இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மனஸ்தாபத்தை ஃபைட் அப்போ ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி பேசியிருப்பீங்க இல்லையா ஸோ அது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆறு மாத காலங்கள் வந்து எடுக்கும் ஒரு நிறைய பேர் அதாவது சில பேர் மட்டும் ஆறு வருஷங்களாக கூட பேசாம இருந்திருக்கீங்க இல்லை ஆறு வருடங்களாகவே இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள வந்து வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னும் போது இன்னும் ஒரு ஆறு மாதம் பொறுமையாக கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா ஒரு ஆறு மாதம் அமைதியாக அவங்ககிட்ட எந்த ஃபைட்டும் பண்ணாமல் ஒரே வீட்டில் இருந்தால் கூட சண்டை போட்டுக்காம அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணி அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆறு வருஷம் நீங்கள் சண்டை போட்ட விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்றது உங்களுக்கும் அவங்களுக்கும் தெரிய வரும் ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படும் இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹர்ட் பண்ணது எல்லாமே ரெக்கவர் ஆகும் சரிங்களா ஸோ கண்டிப்பா உங்களோட இணைவாங்க பட் அதுக்கு இந்த கால அவகாசம் தேவைப்படும் அண்ட் நீங்களும் கொஞ்சம் பொறுமையோட காத்திருக்கணும் அப்படி பேசும் போது ரொம்ப ஹானஸ்டா உள்ளுக்குள்ள இருக்கிறத ஹானஸ்டா நீங்க வந்து வெளிப்படுத்தி பேசணும் அவங்க கிட்ட ஸோ பயல் நம்பர் டூ இதுதான் உங்களுக்கான ரீடிங் நீங்க இப்போ கமெண்ட் செக்ஷன்ல வந்து மீண்டும் இணைவோம் இது நடந்தே தீரும் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் அந்த பர்பிள் கிரிஸ்டில் சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் உங்களுடைய உறவோட அந்த உறவு பாசத்துக்குரிய ஒரு நபர்கிட்ட நீங்கள் வந்து பேசாமல் இருக்கிறீங்க நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படின்ற போது ஸோ எப்போ சேருவீங்க சோ சேர்றதுக்கு என்ன மாதிரியான தடைகள் இருக்கு அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ரைடிங்ல இப்ப பார்க்கலாம் ஸோ உங்களுடைய அந்த உறவுல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கு சரிங்களா அந்த நம்பகத்தன்மை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு ஸோ இவங்களை நம்பி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாமா இது நல்லபடியா போகுமா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குமா நம்மளோடைய ஒத்துழைப்பாங்களா இவங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வந்து ரொம்ப மியூச்சுவலா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ சரிங்களா அது ரொம்ப மியூச்சுவலா இருக்கு அந்த லவ் பாண்டிங் அஃபெக்ஷன் மியூச்சுவலா இல்ல சந்தேகத்துக்குரிய ஒரு எண்ணம் அது ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா இருக்கு நம்பலாமா இவங்கள அப்படின்ற மாதிரி அதுவே இந்த ஒரு பிரிவுக்கு வந்து காரணமாயிருக்கு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் சோ இந்த ஒரு பிரிவு வந்து நடந்திருக்கும் இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சண்டை போட்டு ஃபைட் பண்ணி ஆர்கியூமெண்ட் பண்ணிலாம் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே வந்து உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருக்கும் அவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு தாட் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் ஸோ இதன் காரணமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருப்பீங்க பேசுறத ஸோ இப்படிதான் வந்து இப்போ நோ கான்டாக்டில் அந்த நபர்கிட்ட வந்து பேசாமல் ரெண்டு பேரும் இருப்பீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் வந்து பேசாம இருந்ததை விட அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அந்த அவநம்பிக்கை அதிகமாக அதிகமாக நீங்களும் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணியிருப்பீங்க அவங்களும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணியிருப்பாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேல பேசாமலே வந்து போயிருப்பீங்க சரிங்களா பட் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை இல்லை நம்பிக்கையின்மை அதெல்லாம் தவிர்த்துட்டு சந்தேகம் இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல ஒரு பாண்டிங் லவ் பாண்டிங் இருந்திருக்கும் ஒரு அன்பு பரிமாற்றம் சரிங்களா ஒரு லைக் ஒரு மதர் மதர்லி லவ் சொல்லுவாங்க ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த அன்பு காட்டுறது வந்து உங்களுக்கும் அவங்களும் அவங்களுக்கு நீங்களும் அந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப மியூச்சுவலா இருந்திருக்கும் ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல்லா போகக்கூடிய ஒரு உறவு தான் இது ஆனா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லாததுனால அந்த அவநம்பிக்கையின் காரணமா இப்போ ஒரு பிரேக்கப்ல வந்து நின்னு இருக்கு சோ இதுல யாராவது உங்களுக்கு மூணாவது நபர் இதை பத்தி பேசுறாங்க உங்க ரெண்டு பேரை பத்தி பேசுறாங்க ஒரு லைக் ஒரு தூதுவர மாதிரி வராங்கன்னா கூட அதை கூட சில டைம் நீங்க வந்து அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு நீங்க அவங்களை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்களோ இல்லை அவங்களோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சஜஷன் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த அவநம்பிக்கை அந்த மனநிலை உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து குறையும் சோ அப்படி குறையும் போது ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த அளவுக்கு அதை தாண்டி ஒரு லவ் பாண்ட் இருந்தது ஒரு அந்த அன்பு அஃபெக்ஷன் பாசம் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது உங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ண முடியும் உங்களால இது வரைக்கும் நெகட்டிவ மைனஸ் மட்டுமே அவங்க சைடு நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவங்களும் உங்க சைடு மைனஸ் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு சைட்லயும் இருக்கிற அந்த பிளஸ் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அதுக்காகவாது மத்தவங்க இந்த விஷயத்துல யாராவது உங்க நலன் விரும்பி யாராவது இன்டர்ஃபியர் பண்றாங்கன்னா சோ அவங்கள நீங்க கொஞ்சம் அந்த சஜஷன் எடுத்துக்க பார்க்கணும் என்னதான் சொல்றாங்க அப்படின்றத கேட்கணும் ஸோ அப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷன் எல்லாம் உங்க சைடு வந்து மாறும் அது வந்து ஒரு பாசிட்டிவா வந்து மாற ஆரம்பிக்கும் சோ ரெண்டு பேரும் நீங்க உட்காந்து மனசு விட்டு பேசினாலே இது வந்து கிளியர் ஆகக்கூடிய ஒன்று ஆனா அதுதான் நீங்க வந்து பேசிக்கிட்டா கிளியர் ஆயிடும் ஏன்னா நீங்க ஃபைட் பண்ணியோ மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமோ இந்த பிரிவு ஏற்பட்டிருக்காது ஸோ மனசுலேயே நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்களும் வந்து அவாய்ட் பண்ணிருப்பீங்க அவங்களும் அப்படியே அவாய்ட் இப்படி தான் வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ இது ரெண்டு பேரும் நீங்க உட்காந்து பேசினாலே வந்து சரியாக கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை வந்து நீங்க ஒரு மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் இங்க காட்டுது எப்போ ரெண்டு பேரும் மெச்சூரிட்டியா உட்காந்து பேசி அதை ஹேண்டில் பண்ணோம்னு நினைக்கிறீங்களோ அப்பவே இது வந்து சார்ட் அவுட் ஆயிடும் பட் அப்படி பேசாம இப்போ வந்து பிகைன்ல நின்றுட்டு எனக்கு அந்த பர்சன் கிட்ட பேசணும் ஆஹ் பட் என்னதான் இருந்தாலும் பேசணும்னு தோணுது ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் வரல அப்படின்னு இருக்கிறதால சோ அது எதுவுமே மாற போறது இல்ல ஆனா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பெரிய மனுஷத்தன்மையா கொஞ்சம் மன்னிச்சு பேசும் போது கண்டிப்பா இவ்வளவுதான் விஷயமா இதுக்கா இப்படி வந்து நம்ம தேவையில்லாம சண்டை கூட கூடப்படாம பிரிஞ்சு போனோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும் சரிங்களா நிச்சமா தெரியும் உங்க ரெண்டு சைடுமே நீங்கள் என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ல இருக்கீங்களோ அதே எமோஷன் தான் அவங்களுக்கும் இருக்கும் இந்த உறவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ட்வின்ஃபிளேம் எனர்ஜி மாதிரி ஆஹ் உங்களுக்கு அவங்க மேலே மரியாதை வந்தால் அதே மரியாதை உங்க மேலே வரும் உங்களுக்கு அவங்க மேல கோபம் வந்தால் அதே கோபம் உங்க மேலே வரும் ஸோ இப்படிதான் வந்து போகும் அதனால உங்களுக்கு இப்போ மனசுல என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்கோ என்ன உணர்வுகள் இருக்கோ அதே ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கேயும் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பேசணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களும் அதை நினைப்பாங்க அதனால முடிஞ்சா பேச பாருங்க ட்ரை பண்ணுங்க இதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு தூது ஒரு மாதிரி வராங்கன்னா அவங்கள நீங்க யூட்டிலைஸ் பண்ணி கூட உட்காந்து பேசுனீங்கனாலே இது வந்து சார்ட் அவுட் ஆகிடும் சரிங்களா அப்படி பார்க்கும் போது கண்டிப்பா உங்க உறவு வந்து சேரும் அந்த பிரிந்த நபர் நிச்சயமா சேருவாங்க ஆனா அது உங்க கையில தான் இருக்குது ஸோ பயன் நம்பர் த்ரீ உங்களுக்கான ரீடிங் தான் நீங்க இப்போ கமெண்ட் செக்ஷன்ல வந்து மீண்டும் இணைவோம் இது நடந்தே தீரும் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க